ஹலோ எவ்ரிவன். மணாலியில் நான் சாப்பிட்ட ஒரு டிஷ் தான் சாமீன். எனக்கு அது புதுசு இல்லை, பட் சம் ஆஃப் யூ உங்களுக்கு புதுசாக இருக்கலாம். ஒன்றும் இல்லை, இது ஒரு நூடுல்ஸ் தான், வெஜ் நூடுல்ஸ். இது வந்து வெஜ் சாமீன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து நம்ம ஊரில் எப்படி நம்ம வெங்காயம், கேபேஜ், கேரட், அப்புறம் கேப்சிகம், க்ரீன் சில்லிலாம் போட்டு செய்கிறோமோ அதே மாதிரி தான் போட்டு இது யூஸ்வலாக செய்வாங்க. பட் இது செய்கிற ப்ராசஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி இது சேம் நூடுல்ஸ் தான், நம்ம ஊரில் எப்படி நம்ம சாப்பிட்றோமோ சேம் அதே நூடுல்ஸ் தான். பட் ஆனால் இது டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட் டேஸ்ட். நம்ம ஊரில் ஒரு டேஸ்ட் வரும்னா இது வேறு ஒரு மாதிரியான டேஸ்ட் வரும். ஸோ நாங்கள் சின்ன வயசுலேருந்து இதை நிறையா சாப்பிட்ருக்கோம். நானும் என் தம்பியும் ஹிமாச்சலில் தான் நாங்கள் ஒரு 3 இயர்ஸ் இருந்தப்போ நாங்கள் வெளியே அவுட்டிங்லாம் போனோம்னா நாங்கள் சாமீன் சாப்பிடுவோம். ஆஃப்டர் அ லாங் டைம் நான் இது சாப்பிட்றேன், ஆஃப்டர் மெனி இயர்ஸ்னு சொல்லலாம். ஸோ டு மை சர்ப்ரைஸ் இது வந்து நான் எந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அந்த மாதிரி ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு டேஸ்ட்டும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ்வலாக நம்ம எப்படி செய்வோம், நம்ம சோயா சாஸ் அப்புறம் போட்டுட்டு பாயில்டு நூடுல்ஸ் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறமேட்டு அதில் வந்து டொமேட்டோ சாஸ் சில்லி சாஸ் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றது தான். ஸோ இது நூடுல்ஸ் தான், பட் இதை சாமீன்னு சொல்லுவாங்க. அண்ட் ஹியர் நான் ஆஃப்டர் லாங் டைம் சாப்பிட்றேன்னு சொன்னனால அந்த அக்கா வந்து நல்லா மசாலாஸ்லாம் ஸ்பைசஸ்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடுங்கன்னு கேட்டேன். அவங்க நான் சொன்ன மாதிரி நல்லா கொஞ்சம் ஸ்பைஸியாக தான் செஞ்சுருந்தாங்க. அண்ட் யூடியூப்பில் போட போகிறேன்னு சொன்னோடனே அவங்க ரொம்ப குஷி ஆகிட்டாங்க. அண்ட் தேட் வாஸ் மை சாமீன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சி யூ, பை பை.